நமஸ்காரம், நான் அவங்க ஆர்ஜி கருப்பழகி தான் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நீயா பேசுறது என்னுடைய ஷோல ஒவ்வொரு செலிபிரிட்டிஸோட ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு திரு நம்பிராஜன் அவர்கள் 50 வருட எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 200-300 படங்களுக்கு மேல நிறைய குணச்சித்திரமா இருக்கட்டும், நடிகர், நகைச்சுவை காமெடி நடிகர், அதுக்கப்புறம் வில்லன் ரோல்ல ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்கா, தயாரிப்பாளர், இயக்குனர், இந்த மாதிரி அதாவது சினிமால இவா டச் பண்ணாத விஷயங்களே கிடையாது, எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கலக்கிட்டு வந்துட்டா அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கு நிறைய சினிமால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கு நீயா பேசுறது ஷோ 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் கண்டிப்பா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு நன்னாவே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது கேட்கணும், சினிமால இன்னும் எங்களால வளர முடியல, இன்னும் நாங்க ஆரம்பிச்ச இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சில கேள்விகள் எல்லாம் தோணும், கண்டிப்பா வாங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். நீங்க காலர்ல இவ கிட்ட கேட்டு கண்டிப்பா அவ பதில் சொல்லுவா. ரொம்ப ஒவ்வொரு நாளும் புதுமையா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். இவா நடிச்ச படங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அரண்மனை கிளி, என்ன பெத்த ராசா, வாகை சூடவா, கோவில்பட்டி வீரலட்சுமி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்கா. அடுத்து ராஜ்கிரண் சாரோட, சத்யராஜ் சாரோட, இவ வந்து டிராவல் பண்ணாத ஆட்களே கிடையாது. மணிவண்ணன் சார் ரொம்ப ஒரு காமெடிக்கு பெயர் போனவா, அவளுடைய ஒவ்வொரு விஷயமும் பஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க ஜாம்பவான்ஸோட இன்றைக்கு திரு நம்பிராஜன் அவர்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்கா. ரொம்ப பெரிய ஜாம்பவான் அவளோட இன்றைக்கு நம்ம பேச போறோம். நிறைய நிறைய ஃபன் சேட்டை கலட்டா இவா ரொம்ப நன்னா பாடுவா. அந்த அமிர்தம் எடுத்த உடனே அந்த பாடல்ல தொடங்கி நிறைய விஷயங்களை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். நீங்களும் வாங்க, தொடர்ந்து உங்களுடைய அன்பினையும் ஆதரவும் என்னாலும் கொடுத்துட்டே இருங்க. வித் மீ ஆர்ஜே கருப்பழகி, ஓம் குருவி எஃப்எம். எல்லோருக்கும் வணக்கம். வில்லன் நம்பிராஜன் நடிகர் பேசுறேன். மலேசியா ஊக்குருவி வானொலி நிலையத்தில் 26ஆம் தேதி 6 மணிக்கு நான் பேச போகிறேன். என்னோடு நீங்கள் பேசுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.